ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே வ்ளாக் வீடியோ தான் உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது, சுத்தமாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா காய்கறியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஹைஜீனிக்காகவும் இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் ப்ளஸ் தேங்காய் சட்னி தான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக அப்படியே சைட்லேயே வந்து டின்னர் வேலையை முடிச்சாச்சு. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வேலையே பார்க்க மாட்டீங்க, உங்கள் மாமியார் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் லன்ச் வந்து அவங்க சமைச்சிருவாங்க, நைட் டின்னர் வந்து எப்பொழுதுமே நான் தான் சமைப்பேன். ஸோ எனக்கு வந்து வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ நாளைக்கு தேவையான காய்கறி அப்புறம் இந்த வீக்லி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்ததுனால ஸோ அவங்க பொங்கல் வச்சுட்டாங்க. இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது அப்படியே முடிச்சுட்டேன். பொங்கல் வந்து நீ குக்கரில் வைக்கிற சாதம் வந்து ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சாங்க. பொங்கல் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் அப்படி அப்படியே முடிச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ மட்டும் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டணும், இல்லாட்டி நம்ம பானையில் வைக்கிறதுனால அப்படியே சாதம் வந்து அடியில் அப்படியே செட் ஆகிடும். ஸோ கிண்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். போமா, அப்போயே சட்னி அரைச்சி வச்சுட்டேன், தாளித்து வச்சாச்சு. ஸோ இதை மட்டும் பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுடலாம். தேங்காய் சட்னிக்கும் பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள் இதெல்லாமே செட்டாக வச்சுட்டா எங்கள் மாமியார் வந்து தாளிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான், கிச்சனோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ப்ளஸ் புதினா சட்னி வாங்கிட்டு வந்து வரும்போது அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ நான் ரோட்டு கடையில் வாங்கின சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஆன் பண்ணிட்டீங்களா? எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக எனக்கு ஆசை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேம் வந்து சப்னா. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, இப்போ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கால் பண்ண போகிறேன்.
ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப 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 கண்டிப்பா வரண்டா, கண்டிப்பா வரண்டா, அதெல்லாம் முடிட்டுடா வரண்டா. போறீங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஜெய் நல்லா இருக்காரு. கண்டிப்பா இல்ல இல்லப்பா, நம்மளால முடிஞ்சது, முடியாத காலத்துல அவங்க பாத்துப்பாங்க. நம்மளால முடியற மாதிரி போட்டி போறாம இல்லாம நமக்கு உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்கூடாதுடா. இது நம் இது எப்போதுமே மருமகங்கிறத விட நம்ம வேலை, வீட்டு வேலை நம்மளால முடியுது. ஆண்டவர் நம்ம சக்தியை கொடுத்துருக்காரு. அவருக்குதான் நன்றி சொல்லணுமே தவிர, கடவுள்தான் நன்றி சொல்லணும். வேலைக்கு போகும்போதும் சரி, கண்டிப்பா கடவுள் தான் நன்றி சொல்லணும்டா. அத்தையா சம்பவம் அதனை கஷ்டம் ஜெயிக்கு. பாப்பா நல்லா இருக்கா? உன் பேர் என்ன? சொல்லு, வரான்னு சொல்லு. வரானா, வராடா? உன் பேர் சொல்லுங்க. உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? ஜெய். ஜெய் சொல்லு, பேர் என்ன சொல்லுங்க. ஜெய்யா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. பாப்பா அப்பா அடுப்படி நின்னம்னா அவங்க வந்துருவாரு கூட கிண்டத்துக்கு. என்ன சாப்பாடுடா சாப்பிட்டாச்சாடா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினதில். ரொம்ப ஒரு பாண்டிங் மாதிரி இருந்துச்சு அவங்கள்ட்ட பேசினது. ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணது தான். ஃபேஷியல் பண்ணிருக்கான், பப்பாயா ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல். ஹவ் இஸ் இட்? வர வர ஜெய் பாருங்க பேபி. சரி வாங்க. ஃபேஷியல் 2 weeks ஒன்ஸ் பண்ணாலே நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 ஆகுது. ஜெய் வந்து தூங்க வச்சுட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதாவது முறுக்கு சுட போகிறோம். அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் எங்களை ரிலாக்ஸாக பண்ண முடியும். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணீரை வந்து வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதோட வெள்ளை உளுந்தை லைட்டாக வறுத்துட்டு பச்சரிசியோட உளுந்தை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டால்டா வந்து நல்லா உருக்கிக்கணும். சின்னதாக ஒரு கடாயில் டால்டா வந்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கருப்பு எல்லை கொஞ்சமாக தண்ணீரில் ஊற வச்சுட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டால்டாவும் நல்லா உருகி வந்தோடனே இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பசைகிற டைமில் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் மாவு வந்து நம்ம பசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த முறுக்கு மாவை நம்ம பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம்.
நல்லா எடலமான பாத்திரம் வச்சு நீங்கள் பசைஞ்சாதான் நல்லா பக்குவமாக இருக்கும் மாவு. நல்லா மாவு வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கணும். இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சூடு ஆற ஆற நம்ம வந்து கையாலே நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50 முறுக்கு கிட்ட சுட்டோம், வீட்டில் சாப்பிட்றதுக்காக தான். இந்த ரெசிபி வந்து அதாவது முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி அது மாதிரி டைமில் தான் செய்வோம். ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்மளே இருக்கிற டைம் ஃப்ரீ டைமில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கண் முன்னே செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னே முறுக்கு குழாயில் கொஞ்சமாக மாவு வந்து உருட்டி இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் முறுக்கு புளியும் போது கொஞ்சம் நமக்கு ஷேப் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. சீரியஸாக சொல்ல போனால் முறுக்கை வந்து வாயில் போட்டோன்னே கரைஞ்சது அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அரிசி பார்த்திங்க அப்படின்னா அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது முறுக்கு வலையில் எப்படி போனால் மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து குழாயில் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா சர்வீஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இந்த மாதிரி எண்ணெயிலேயே புழிஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக பிளேட்டில் வச்சு புழிஞ்சு நம்ம வந்து எண்ணெயிலையும் போட்டுடலாம். எங்கள் மாமியார் முறுக்கு சுடுறப்ப டைம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ஏரம் கட்டி வைக்கிறதுக்கு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எனக்கு போணுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆர் விளாகோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.